பேசும்படியாய் எல்லாம் தேவனை நோக்கி பார்ப்போம். மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஐயா. தேவாதி தேவனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. போதித்து நடத்தியே, கண்டித்து உணர்த்துவா. போதித்து நடத்தியே, கண்டித்து உணர்த்துவா. விடுவித்து அனுப்புவா, ரட்சிப்பை அருளுவா. விடுவித்து அனுப்புவா, ரட்சிப்பை அருளுவா. ஆவியே வாருமே, வல்லமை தாருமே. ஆவியே வாருமே, அற்புதம் செய்யுமே. பேசுவது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கும் என் ஆவியே. சோதரிக்கிறமையா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசுவீராக. நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாத என்படி நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம் ஆதியாகமத்தின் புத்தகம் 35:1 எடுத்து வாசிப்போம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ஹல்லேலூயா. உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் பலிபீடம் கட்டும்படியாக யாக்கோபை சொல்லுகிறார். இப்படி வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேகரை பலிபீடம் கட்டும்படி அவர் சொல்லுகிறார். யாக்கோபை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் சந்தித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோபு சீகேமிலே கூடாரத்தை போட்டு அந்த தன் குடும்பத்தோடு இருந்த சூழ்நிலையில் அவனுடைய மகள் தீனால் அந்த பட்டணத்தை சுற்றி பார்க்க போன பொழுது அவள் அங்கே ஒரு மனுஷனால் கெடுக்கப்படுகிறாள். ஆகையினால் அவர்களுடைய சகோதரர்கள், தீனாளுடைய சகோதரர்கள், யாக்கோபின் குமாரர்கள் இதனால் வெகுண்டு கோபமாக இருக்கிறார்கள். ஆனாலும் தந்திரமான காரியத்தை செய்து அந்த சீக்கியம் ஊரார் அநேகரை நினைச்சதாக வெட்டி அவர்கள் கொன்று போட்டார்கள். யாக்கோபுடைய மகள் கெடுக்கப்பட்டிருக்கிறாள். ரெண்டு குமாரர்கள் கொலைகாரர்களாக இருக்கிறார்கள். 34:4 யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து சொல்கிறார், இந்த தேசத்திலே குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். மிகுந்த கலக்கத்தோடு இருக்கிற சூழ்நிலையில்தான் கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாக்கி சொல்கிறார், நீ உன் சகோதரனாய் ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், கோலும் கையுமாக போன யாக்கோபு ரெண்டு பரிவாரங்களோடு இப்பொழுது அவன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். அன்றைக்கு தேவன் அவனுக்கு தரிசனமாகி பெத்தேலிலே அவனோடு பேசின காரியங்கள், அதற்கு பின்பு யாக்கோப் அந்த இடத்திலே ஒரு தூணை நிறுத்தி அதுக்கு எண்ணெயை வார்த்து இந்த இடம் பெத்தேல் என்று சொல்லி அங்கே தேவ சமூகத்திலே பொருத்தனைகளை ஏறெடுத்தான்.
ஆனால் யாக்கோபு அவன் பொருத்தனை ஏறெடுக்கும் போது சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமத்தின் புத்தகம் 28:20 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். இங்க கர்த்தர் வந்து இப்படிலாம் பொருத்தனை பண்ணு தசம கொடுன்னு கேட்டாரா? தசம பாகம் நீங்க கொடுக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் வரும் பொழுதுதான் கர்த்தரத்தை சட்டமாக சொன்னார். ஆனால் ஆபிரகாம் அங்கே யாக்கோபு இவர்கள் எல்லாரும் இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாலே தசம பாகம் கொடுக்கிறவர்களாக ஆபிரகாம் கொடுத்தார். யாக்கோபு என்ன செய்தார்? பொருத்தனை பண்ணினார். இங்கே சொல்லக்கூடிய வார்த்தை, நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால், இப்படி சொல்லி பொருத்தனை பண்றான். ஆனா யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக அவன் இந்த வார்த்தையின்படியே கர்த்தரவனை ஆசீர்வதித்து காப்பாற்றி அவன் திரும்பி வரும் பொழுது இவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறத என்ன செய்தா? மறந்து போனான். இல்லையா? இவன் போயிருக்க வேண்டிய இடம் இங்க பெத்தேலுக்கு போயிருக்கணும். ஆனா அவன் சீக்கிரம்ல என்ன செய்தா? கூடாரத்தை போட்டு சுக்கோத்துல கூடாரத்தை போட்டு உட்காந்துட்டான். அல்ல இல்லையா? இந்த தேவனை தேடாம தேவனிடத்துல பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றாமல் பொருத்தனை பண்ணிட்டு அதை செலுத்தாம இருந்தா அது கண்ணியை வருவிக்கும். யாக்கோபுடைய ஒரே மகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். ரெண்டு குமாரர்கள் இப்படிப்பட்ட அவருடைய வாசனையை கெடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டார்கள். இதை உணர்த்தி கர்த்தர் என்ன செய்கிறார்? நீ எனக்கு போய் என்ன செய்ய? பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொல்லுகிறார். அவர் மீண்டும் அவனுக்கு உணர்த்துகிறார், நீ என்னிடத்துல சொன்ன காரியம் என்ன? என்னோடு பேசினது என்ன? நீ இப்போ இதெல்லாம் மீறி போய் போயிட்டிய. நீ வந்து இப்பொழுது உன்னை சந்தித்த உன் தேவனாகிய கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை என்ன செய்யணும்? உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் அங்கே யாக்கோபுக்கு உணர்த்தி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் செய்த தவறை சுட்டி காட்டி நீ அங்கே போய் எனக்கு ஒரு பலிபீடத்தை நீ என்ன செய்யணும்? உண்டாக்க வேண்டும் என்று அவனுக்கு உணர்த்திய பொழுதுதான் அப்பொழுது யாக்கோபு 35:2 அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அப்ப பாருங்க, இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்திருக்காங்க? அந்நிய தெய்வங்கள் இருந்திருக்காங்க. அங்க பரிசுத்த குளச்சல் இருந்தது. உங்க வஸ்திரங்களை எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? மாற்றுங்கள். அங்க பலிபீடத்தை நீ உண்டாக்க போனோம்னா நீ இதெல்லாம் சரி பண்ணணும். நீ எழுந்து பெத்தேலுக்கு நாம் நினைச்சோம், எழுந்து பெத்தேலுக்கு போவோம் பாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் விண்ணப்பத்துக்கு உத்தரவரளி செய்து நான் நடந்த வழியில என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அங்கே ஒரு பலிபீடத்தை நினைச்சவன் உண்டாக்குவேன். உணர்த்தப்பட்ட ஒரு யாக்கோபு, உணர்வடைந்த யாக்கோபு என்ன செய்யறான்னா எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் மற்ற அவங்க கூட இருந்தவங்களாம் யாக்கோபடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீக்கே ஊர் அருகே இருந்த ஒரு கருவாளி மரத்தின் கீழ் என்ன செய்யறான்னா உதைத்து போட்டான். இல்லையா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உதைத்து போட்டு விட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும்
அது மீண்டும் நினைச்ச கூடாது, தலை தூக்க கூடாது. உணர்த்தப்பட்ட காரியங்கள் மீண்டும் நினைச்சேனோ அது புதைக்கப்பட வேண்டுமே ஒழிய அது மீண்டும் தலை தூக்கக்கூடாது. அதனால தான் அங்கே பலிபீடமாக பலிபீடத்தை உண்டாக்கும்படியாக போகிறான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20:24 வசனத்தை எடுத்துள்ள வாசிங்க. அங்கே மோசே இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, மண்ணினாலே எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு, ஒரு கல்லால் அந்த பலிபீடம் உண்டாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லலை. நீ அந்த பலிபீடத்தில் நீ பலிகளை செலுத்தும் போது நீ என்னோட நாமத்தை என்ன செய்கிறாய், பிரஸ்தாபப்படுத்துகிறாய். அப்பொழுது நான் உன்னிடத்தில் வந்து உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரத்துல மோசே இடத்துல கர்த்தர் சொன்னார். அங்கே யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 27:1 ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள நீ 5x5x5x3 அந்த அளவுல ஒரு சீத்தி மரத்தில் ஒரு பலிபீடத்தை என்ன செய்யணும், உண்டு பண்ணுவாயாக. அந்த பலிபீடம் எதற்காக, அந்த பலிபீடத்தில் அங்கே எப்பொழுதும் பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 6:12-13 வாசிங்க. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல், பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி என்ன செய்யக்கூடாது, அவிந்து போகக்கூடாது, எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து, அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவர், பலிபீடத்தை உண்டாக்கி நீ என்ன செய்யணும், கொழுப்பை என்ன செய்யணும், தகனிக்கணும். அல்லையா, பலிபீடம் எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒருபோதும் அது ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, அவிந்து போகலாகாது. அப்போ அந்த இடத்துல எப்பொழுதும் அந்த பலிபீடம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை உணர்த்தி, நீ செய்த தவறை உணர்த்தி நீ இப்ப பலிபீடம் உண்டாக்குன்னு சொல்றாரு. ஆசாரிப்பு கூடாரத்துல பலவிதமான பலிகள் அங்கே செலுத்தப்பட்டது. அங்க பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பான பலி, இப்படிப்பட்ட பலிகள்லாம் அங்க செலுத்தப்பட்டது. ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொன்னார், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15 8 வசனத்தை. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன். கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசத்தை உனக்கு தருவேன், வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலத்தனையாய் உன்னுடைய சந்ததி இருக்கும், இந்த தேசத்தையும் நீ சுதந்திரிப்பாய். நான் எப்படி சுதந்திரிப்பேன் ஆண்டவரே அப்படி சொல்லும் போது கர்த்தர் அங்க ஆபிரகாம் இடத்துல சொல்றாரு, அதற்கு அவர், 3 கிடாரியையும், 3 வெள்ளாட்டையும், 3 ஆட்டுக்கடாவையும், 1 காட்டு புறாவையும், 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். என்னிடத்துல கொண்டு வா. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான், பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் இவைகளை எல்லாம் கொண்டு வர சொல்றது எதுக்காக, அவருக்கு பலி செலுத்தும்படியாய். அவைகளை எல்லாம் கொண்டு வந்து அங்க கேக்குற, நான் இதை எப்படி சுதந்திரிப்பாண்டவரே அப்படி கேட்கும்போது அங்கே ஒரு பலிபீடம் உண்டாக்க சொல்கிறார். நீ இவைகளெல்லாம் கொண்டு வந்து எனக்கு நீ வைக்கணும், நீ பலி செலுத்தணும், நீ
அப்போ தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் ஆபிரகாம் என்ன சொல்றாரு, நீ பலி செலுத்தும்படியா இவைகளெல்லாம் என்னிடத்துல நீ என்ன செய்ய கொண்டு வா என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் வந்து பலிபிடத்தை உண்டாக்கு, இந்த பலிகளை எனக்கு செலுத்து என்று கர்த்தர் சொன்னார். ஆபிரகாம் சொல்லுகிறார், யாக்கோபை நீ பலிபிடத்தை உண்டாக்கு என்று சொல்லுகிறார். மோசே இடத்துல நீ மண்ணினாலே பலிபிடத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ ஒரு பலிபீடத்தை சீத்தி மரத்தில் என்ன செய்யணும், நீ உண்டாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 22:2 வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனுமாய் ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு பலிபீடத்தை என்ன செய்யணும், உண்டாக்க வேண்டும். அந்த பலிபீடத்துல நீ நேசிக்கிற உன்னுடைய புத்திரன், உன்னுடைய ஏக சுதன், ஒரே குமாரனாகிய ஈசாக்கை நீ தகன பலியாக என்ன செய்யணும், செலுத்த வேண்டும். அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கே சோதிக்கும்படியாக பலிபீடத்தை கட்ட சொல்லுகிறார். 25 காத்திருந்து பெற்ற மகன் ஈசாக்கு உனக்கு முக்கியமா அல்லது நான் உனக்கு முக்கியமா என்று அவனை சோதிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் அங்கே ஒரு பலிபீடத்தை நீ உண்டாக்கு என்று சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் பலிபீடத்தை உண்டாக்க சொல்லுகிறார், மோசே இடத்துல சொல்லுகிறார், யாக்கோபு இடத்துல சொல்லுகிறார். இந்த பலிபீடம் எப்படி பார்க்கும்போது, ஒவ்வொரு காரிய சம்பவத்தின் போதும் பலிபீடம் உண்டாக்கும்படி சொல்லுகிறார். யாக்கோபுக்கு உணர்த்தும்படி சொல்லுகிறார். ஆபிரகாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியான சூழ்நிலை வரும்போது பலிபீடம் உண்டாக்க சொல்லுகிறார். அவன் விசுவாசத்தை சோதிக்கும்படி அவனை பலிபீடம் உண்டாக்கும்படி சொல்லுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கணும், என் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதற்காக நீ பலிபீடத்தை உண்டாக்க சொல் என்று சொல்லி கர்த்தர் மோசே இடத்துல சொல்லுகிறார். எப்பொழுதும் பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசாரிப்பு கூடாரத்தில் பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொல்லுகிறார். தாவீதனுடைய வாழ்க்கையில கூட 1:18 எடுத்து உள்ளாசிங்க. அப்பொழுது எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை என்ன செய்யணும், நீ உண்டாக்க வேண்டும். பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் தீர்க்கதரிசி ஆகிய காத்துக்கு என்ன செய்கிறாரா, கட்டளையிட்டார். இப்ப தாவீத பலிபீடம் கட்ட சொல்றார். எதற்காக பலிபீடம் கட்ட வேண்டும், வாதை நிறுத்தப்படுவதற்கு தாவீது பலிபீடத்தை கட்ட வேண்டும். அங்க வாத 70,000 என்ன செய்தாங்க, செத்துட்டாங்க. கர்த்தருடைய உக்கிர கோபம், தாவீது தேவனுடைய சமூகத்தில் கதறுகிறான், நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக, அவருடைய மகா இரக்கங்கள், அவருடைய இரக்கங்கள் மகா பெரிது என்று அந்த மூன்று காரியங்கள் கேட்கப்பட்ட போது அவன் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தான். உன்னை பட்டயம் வரணுமா, உனக்கு சத்துருக்கள் உன்னை பின்தொடரணுமா, பஞ்சம் வரணுமா, இல்லைன்னா உனக்கு கொள்ளை நோய் வரணுமா, கர்த்தருடைய கரத்தில் விழுகிறேன் என்று சொன்ன பொழுது அங்கே 70,000 மேலே நினைச்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இப்போ சொல்றாரு தீர்க்க தரிசிக்கிட்ட கர்த்தருடைய தூதன் சொல்றான், என்னது, நீ போய் பலிபீடத்தவனை உண்டாக்க சொல்லு. பலிபீடத்தை உண்டாக்கும்படி அவன் அந்த இடத்துக்கு அவனை போ சொல்லு. இப்படி அநேக இடங்களில் நான் பார்க்கிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார், பலிபீடத்தை உண்டு பண்ண சொல்லுகிறார். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து எல்லா பலிகளையும் கல்வாரில் நமக்காக என்ன செய்திருக்கிறார், செய்து முடித்து விட்டார். எல்லா பலிகளையும் அவர் செலுத்திட்டார். இப்ப நம்ம பலிபீடம் உண்டாக்கிட்டு இருக்கணுமா,
இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தை போல அநேகர் என்ன செய்கிறாங்க, பலிபீடத்தை உண்டாக்கி அங்க பலவிதமான பலிகளை செலுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். போய் அங்க ஆசனம் வைக்க, இங்க ஆசனம் வைக்க வைக்க, அங்க ஆட்டு அடிக்க, கிடாவடிக்க, அந்த காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி இன்றைக்கும் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் பலிபீடம் கட்டுவதற்கு கர்த்தர் என்ன செய்யல அழைக்கவில்லை. நீங்கள் நானுமே பலிபீடமாக மாற வேண்டும். அல்லேலூயா. மண்ணினாலே நீ பலிபீடத்தை என்ன செய்ய உண்டாக்கு என்று கர்த்தர் சொன்னார். வேதம் சொல்கிறது நாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், நம்மை மண் என்று அவர் என்ன செய்கிறார் நினைவு கூறுகிறார். நாம பலிபீடமாக மாறணும். இந்த பலிபீடம் உணர்த்தப்பட்ட பலிபீடமாக இருக்கணும். இந்த பலிபீடம் கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பலிபீடமாக இருக்கணும். இந்த பலிபீடம் என்னுடைய ஆசைகள், என்னுடைய விருப்பங்கள், இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், அதெல்லாம் அதை கர்த்தருக்கு முன்பாக அது முக்கியம் அல்ல என்று ஒப்பு கொடுக்கப்பட்ட பலிபீடமாக இருக்க வேண்டும். இந்த பலிபீடம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை புதைத்து விடுகிற பலிபீடமாக இருக்க வேண்டும். இந்த பலிபீடம் வாதை அநேகருடைய வாதைகளை நிறுத்துவதற்காக அங்க திறப்பில் நிற்கக்கூடிய பலிபீடமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பலிபீடமாக நம்ம மாறணும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இப்படிப்பட்ட பலிபீடங்களை அவர் கட்ட சொன்னார். ஆனால் இன்றைக்கு நம்மை மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். மண்ணினால் தான் பலிபீடத்தை உண்டு பண்ண சொன்னார். இந்த பலிபீடத்தில் நம்ம கர்த்தருக்கு நம்ம ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமான ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கும் பொழுது, இந்த அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுத்து கர்த்தரை நாம் புத்தி உள்ள ஆராதனை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னிடத்தில் கடந்து வந்து உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம பலிபீடமாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு வாத பிரச்சனை போராட்டம் வருது, என்ன பலிபீடமா நான் என்ன செய்யறேன், ஒப்பு கொடுக்கிறேன். தேவ சமூகத்தில் நம்ம பலிபீடமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த வாதம் என்ன செய்யும், நிறுத்தப்படும். தேவனுடைய பிள்ளைகள் நம்மை பலிபீடமாக தேவ சமூகத்தில் என்ன செய்யணும், அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பலிபீடங்கள்லாம் எந்தெந்த சூழ்நிலையில் இந்த பலிபீடங்கள் கட்டப்பட்டதோ அந்த இந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறது. உணர்த்தப்படாத வாழ்க்கை, உணர்வில்லாத இருதயம், அங்கே யாக்கோபுக்கு அந்த உணர்வே இல்லாதவனாக இருந்தான். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் 20 வருஷத்துக்கு முன்பாக தேவ சமூகத்தில் பண்ணின பொருத்தனையை மறந்து விட்டோமே என்ற உணர்வே அவனுக்கு இல்லை. அதே போல தான் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்து பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை விசுவாசத்தை பரீட்சித்து பார்க்கிறவர். எல்லாவற்றையும் விட நாம் கர்த்தரை நேசிக்கிறோமா என்று நம்மை சோதித்து பார்க்கிற தேவன், நம்மை சிற்சித்து அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக நம்மை உருவாக்குகிற தேவன், நம்மை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதம் நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்ம உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அதனால தேவ சமூகத்தில் நம்மை பலிபீடமாக என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பலிபீடமாக மாற வேண்டும். என்ன பலியாக நான் என்ன செய்யறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு அங்க பலிகளை செலுத்துவதற்கு தேவன் என்னை அழைக்கவில்லை. அவர் எனக்காக கல்வாரில் எல்லா பலிகளையும் என்ன செய்துட்டாரு, செய்து முடித்து விட்டார். எல்லா பலிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்தை நான் அழிப்பதற்கு வரவில்லை, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னவர் நியாயப்பிரமாணத்தில் லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்ட அத்தனை பலிகளையும் என் இயேசு எல்லாவற்றையும் அவர் செலுத்தி விட்டார். அல்லேலூயா. ஆகையினால் நம்ம பலிபீடத்தை உண்டாக்க வேண்டியதில்லை, நாமே பலிபீடமாக மாறி உணர்த்தப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய், எல்லாவற்றையும் விட கர்த்தரை நேசிக்கக்கூடிய பிள்ளையாய், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய், தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பாத்திரங்களாய் பலிபீடமாய் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தேவ சித்தத்தை அறியக்கூடிய கிருபையை தருவார். நம் பலிபீடமாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் வாதையை நிறுத்துவார்.
பலிபீடமா நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் பலிபீடமாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னாரே, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையில் வந்து என்ன செய்யும், பலிக்கும். அன்பு தேவ பிள்ளையே, நம்ம பலிபீடமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் எழுந்து நின்று நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த மன மகிழ்ச்சி நாளிலும் கர்த்தாவின ஜீவ பலியாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு எல்லாவற்றையும் விட உண்மையே நேசிக்கிற ஒரு பலிபீடமாக என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தேவ சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நான் உருவாக்கப்படும்படியாய், உடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ள தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கும்படியாய், நீர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் எப்படி சுதந்திரித்து கொள்ளலாம் என்று அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை பெற்ற தேவனுடைய பிள்ளையாய் என்னை பலிபீடமாக உடைய சமூகத்தில் வைத்து உம்மை நோக்கி பார்க்கிறேன்பா. அங்கே சொல்லப்பட்டது, அங்கே பலிபீடம் எப்பொழுது எரிந்து கொண்டிருக்க வேண்டும், சமாதான பலிகளான அந்த கொழுப்பு அங்கே தகனிக்கப்பட வேண்டும், நான் என்ற காரியங்கள் மேட்டிமைகள் பெருமைகள் எல்லாம் கர்த்தாவே பலிபீடமாகிய எனக்குள்ள தகனிக்கப்பட என்னை ஒப்பு கொடுக்குறாண்டவரே. தேவ சமூகத்தில் எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தாவே என்ன என்னுடைய மேட்டிமைகளை பெருமைகளை என்னுடைய மேலான சிந்தனைகளையெல்லாம் கர்த்தாவே நான் பலிபீடத்தில் தகனிக்கும்படியாக என்னை ஒப்பு கொடுக்குறேன்பா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிற எல்லாவற்றை விட உம்மை நேசித்து வாழக்கூடிய பலிபீடமாக என்னை அர்ப்பணிக்கிறாண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே நாம் பலிபீடமாக என்னை அர்ப்பணிக்கும் பொழுது நீர் முகந்து சுகந்த வாசனையாய் எங்களை ஏற்றுக்கொள்வீரப்பா. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் அப்பா தன்னை தேவனுக்கு பிரியமான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 5:1-2 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இயேசு காணிக்கையாக பலியாக கல்வாரில் ஒப்பு கொடுத்தது போல கர்த்தாவே எங்களுக்காக எல்லாவற்றை பலிகளையும் அவர் செலுத்தி விட்டபடியால் எங்களை பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக எங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்போ உணர்த்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் பரிசுத்தத்தில் நாளுக்கு நாள் வளர்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் தாழ்மையை தரித்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அநேகருடைய வாதை நிறுத்தப்படும்படியாய் கர்த்தாவே தரப்பில் நிற்கக்கூடிய அப்ப தேவ பலிபீடமாக அவ இந்த நாளிலும் எங்களை ஒப்பு கொடுத்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஜீவ பலியாய் என்னையும் படைத்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் ஆராதனை செய்கிறே. ஜீவ பலியாய் என்னையும் படைத்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் ஆராதனை செய்கிறே. அக்கினி தேவனே என்னிலே வாருமே. அக்கினி தேவனே என்னிலே வாருமே. பட்சிக்கும் மக்கிரி என்னிலே இறங்கி பலவீனம் சுட்டறியும். என் பலவீனம் சுட்டறியும். ஆராதனை செய்கிறேன் என்னும் அசைவில்லா ராஜ்யம் பெறவே. ஆராதனை செய்கிறேன் என்றும் அசைவில்லா ராஜ்யம் பெறவே. மாம்சத்தின் இச்சைகள் கண்களின் இச்சைகள் ஜீவனத்தின் பெருமைகளை நான் உன் பீடத்தில் படைக்கிறேன்.
கண்களோடே நான் உடன்படிக்கை செய்து மாயையை பாராதீர்கள். அழித்தீட பலிபீடத்தில் என்னை காணிக்கையாய் தருகிறே. அக்கினி தேவரே என்னிலே வாருமே, அக்கினி தேவனே என்னிலே வாருமே. ஸ்தோத்திரிக்கிறமையா, ஜீவ பலியாக எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே, எங்களை பலிபீடமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவிங்களா அவயவங்களை கர்த்தாவின் நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய சரீரங்களை நமக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே சுகந்த வாசனையாய் நீர் எங்களை ஏற்றுக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் கர்த்தாவே எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை பலியாக ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்போ அப்படி சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்வோம். வாதை நிறுத்தப்படும், அநேகருடைய வாதை நிறுத்தப்படுவதற்கு நாங்கள் காரணமாக இருப்போம்ப்பா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ சித்தத்தை அறிந்து கொள்வோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ உணர்வுள்ள இருதயத்தோடு போய் ஆராதிப்போம் ஐயா. அந்த கிருபை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தாவே உம்முடைய வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய தகுதி உள்ள பாத்திரங்களாக நாங்கள் உருவாக்கப்படும்படியாய் எங்களை பலிபீடமாக ஒப்பு கொடுத்து அதை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களை தருவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உமக்கு பலிபீடமாக தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய கிருபையை நீர் தருவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. துதி கண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோனி ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானமும் நம்ம இவரோடு பரிசுத்தவான்கள் யாவரோடும் அவர் வருவரையில் இருப்பதாக. ஆமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உலமேடு பரிசு நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல பாகங்களை மறவாதே. ஆமே. கர்த்தர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. கர்த்தர் அப்படியே செய்வதற்காக கரங்களை திட்டு கர்த்தரை சோதரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஹலேலுயா ஹலேலுயா ஹலேலுயா. பிரைஸ் தி லார்ட். சோத்ரம்.